இன்னைக்கு நான் நெல்லிக்காய் சட்னியா செய்ய போறேன். நெல்லிக்காவை பத்தி பேசும்போதெல்லாம் என்னோட மனசுல வர முத ஞாபகம் ஸ்கூலுக்கு வெளியில ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. அவர் கண்ணாடி ஜார்ல இந்த நெல்லிக்காய உப்பு தண்ணியில ஊற வச்சு வைப்பாரு. நான் நிறையவே சாப்பிட்டிருக்கேன். நெல்லிக்காய் ரொம்ப ஆரோக்கியமானது, அதோட இதுல நிறைய வைட்டமின் சி இருக்கு. சோ இன்னைக்கு நெல்லிக்காயில சுவாரஸ்யமான சட்னி செய்யலாம். இந்த சுவையான சட்னி செய்ய நீங்க நேராவே இந்த பச்சை நெல்லிக்காய நல்லா கட் பண்ணிட்டு சமைச்சுக்கலாம். ஆனா நான் இதுல ஒரு ஸ்டெப்ப சேர்க்க போறேன். ஏன்னா நெல்லிக்காய் சில சமயங்கள்ல அதுல ஒரு கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும், அது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. சோ இந்த நெல்லிக்காவை நான் மிதமான தீயில ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன். நெல்லிக்காய வேக வைக்க நான் வெந்நீர்ல நேராலா நெல்லிக்காவை சேர்க்க மாட்டேன். இப்படி கீழே தண்ணீரை வச்சுட்டு இதுக்கு மேல வடிகட்டிய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுல நெல்லிக்காய வச்சுக்கலாம். மிதமான தீயில இதை 8 நிமிஷம் வச்சா போதும். இத பாருங்க, சரியா 8 நிமிஷத்துல இந்த நெல்லிக்காய வெளியில எடுத்துட்டு இப்ப இது நல்லா சூடா இருக்கு. இப்போ நீங்க இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வெளிர் நிறமா இருக்கிறத பாக்கலாம். இது ஃப்ரெஷ் ஆனது, அப்புறம் இது லேசா வேக வச்சது. இப்ப நான் இந்த நெல்லிக்காய வெட்டிக்கிறேன். நெல்லிக்காய வெட்டியாச்சு, இப்ப சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். நெல்லிக்காய் சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த எண்ணெயில 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் குறைவா சோம்பு எடுத்திருக்கேன். நெல்லிக்காயோட இந்த வெந்தயம் சேரும் போது ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப சுமாரா 1 டேபிள்ஸ்பூனுக்கு உடைச்ச உளுத்தம்பருப்பை சேர்க்கிறேன். இது பச்சை உளுத்தம்பருப்பு தான். இப்ப இந்த உளுத்தம்பருப்பு லேசா சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான மிளகாய் சேர்க்கிறேன். இப்ப இந்த நெல்லிக்காய நான் சேர்த்துக்கிறேன், கூடவே கொஞ்சம் உப்பை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இத மூடி வச்சுட்டு மிதமான தீயில 5-7 நிமிஷம் வரை சமைக்கலாம். பொதுவா இந்த நெல்லிக்காய நம்ம கொஞ்சம் மிருதுவா தான் செய்யணும். நெல்லிக்காய ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இத பாருங்க, ரொம்ப சுலபமா இந்த நெல்லிக்காய் துண்டுகளா கட் ஆயிருச்சு, அதாவது இந்த நெல்லிக்காய் வெந்துருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிற இந்த கலவைய ஆற விட்டுலாம். இப்ப இந்த நெல்லிக்காய் கலவை ஆறிருச்சு, இத மிக்சர் ஜார்ல போட்டுக்கிற. உங்களுக்கு ஒருவேளை பூண்டு பிடிக்கும்னா அதையுமே நீங்க இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லிய சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த சட்னிய கரகரப்பா அரைக்கணும். சாதாரண கொத்தமல்லி புதினா சட்னி மாதிரி நல்லா நைஸா இருந்தா இது நல்லா இருக்காது. இது உலர்வக சட்னி பாருங்க. இந்த மாதிரி தான் சட்னி கரகரப்பா அரைச்சிருக்கணும். இந்த சட்னியை அரைக்கும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப இத நீங்க பல்ஸ்ல போட்டு அரைச்சுக்கோங்க. அதுலயும் அரைக்கலனா இதுல கொஞ்சமா நீங்க தண்ணீரை தெளிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த அமைப்பு இப்படிதான் அரைக்கணும். தயாராயிருச்சு புளிப்பா காரமா நெல்லிக்காய் சட்னி. இந்த சட்னிய நீங்க ரோட்டி, பரோட்டா, பாக்ரி, பருப்பு சாதம்னு எது கூட வேணாலும் சாப்பிட்டு கொண்டாடலாம். புளிப்பா நல்லா இருக்கு.